எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல பிரெட்டை வச்சு ஒரு பூரி செய்ய போறோங்க. அதுக்கு சைட் டிஷ் சென்னா மசாலா பண்ண போறோங்க, பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 6 பிரெட் ஸ்லைஸ் நான் ஓரெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. 2 டீஸ்பூன் ஆயில் எடுத்து வச்சிருக்கேன். சமையல் சோடா வந்து 1 சிட்டிகை எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. 250 ml பால் எடுத்து வச்சிருக்கேன். காய்ச்சாத பச்சை பால் தாங்க எடுத்து வச்சிருக்கேன். 1/4 கிலோ மைதா. இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பிரெட்டு அதில் இந்த சைஸ்க்கு புட்டு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா பிரெட்டும் புட்டு போட்டுக்கணுங்க. இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பச்சை பால் இருக்கு இல்லைங்களா, அதை ஊற்றி ஊற வைக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதுங்க. அது மூழ்கிற அளவுக்கு விட்டுருங்க பால். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. சோடா ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற உப்பு, இது மூணு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் மாவு ஆட் பண்ணலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவு கொட்டிக்கலாங்க. அதில் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மைதா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற பிரெட்டை ஆட் பண்ணிக்கலாங்க அதில். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற பாலே போதுங்க. அப்படி வேணும்னா நம்ம தண்ணி ஊற்றக்கூடாதுங்க, பாலே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பதத்தில் கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. நாம் அந்த பிரெட்டில் இருந்த பாலே எனக்கு சரியாக போயிடுச்சுங்க. எக்ஸ்ட்ரா நான் பால் ஆட் பண்ணலங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோங்க. நம்ம இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சிடலாம் பூரி மாவு பதத்தில். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதுங்க. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம உருட்டிக்கலாங்க. சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டிக்கலாங்க. பாருங்க இந்த சைஸ்ல நம்ம உருட்டிக்கலாங்க. இப்போ நம்ம மாவை டஸ்ட் பண்ணிக்கலாங்க. டஸ்ட் பண்ணிட்டு செய்ய ஆரம்பிக்கலாங்க. பாருங்க இந்த திக்னஸ்ல நம்ம செஞ்சா போதுங்க. இந்த திக்னஸ் தான் இருக்கு பாருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் வச்சிருக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பூரியில போடலாங்க. பாருங்க நல்லா பஃப்னு வருது பாருங்க. பூரி நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க. பாருங்க இந்த மாதிரி கலர் ஆனதுமே நம்ம எடுத்துடலாங்க. நம்ம நெக்ஸ்ட் பூரி ஆட் பண்ணலாங்க.
இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 3 லவங்கம், 3 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் சென்னா மசாலா பவுடர் எடுத்திருக்கேன், உப்பு தேவையான அளவு, ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், கொத்தமல்லி சிறிதளவு, தனியாத்தூள் 1 டீஸ்பூன், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன், 2 மீடியம் சைஸ் தக்காளி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன், ஆயில் தேவையான அளவு. நான் வந்து வெள்ளை கொண்டக்கடலை ஊற வச்சு ஓவர் நைட் ஊற வச்சு வேக வச்சு வச்சிருக்கேன். இந்த கப்பில் 1 கப் சென்னா எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேங்க. இப்போ நம்ம ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க. அதில் ஒரு 1 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. அதை இப்போ நம்ம அந்த நீளவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டுங்க. பாருங்க இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி நல்லா மசியற வரைக்கும் வதக்கிடலாங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இது ஆறட்டுங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சது ஆறிடுச்சுங்க நல்லா. அதை ஒரு மிக்சி ஜார் கொட்டிக்கலாங்க. இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற அந்த சென்னாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு கைப்பிடி போட்டால் போதுங்க. இவ்வளோதாங்க போடுறேன் நான். சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இதை இப்போ நம்ம இந்த பதத்தில் அரைச்சிட்டு வந்துட்டோங்க நைஸாக. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிறது போதுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சு விழுது சேர்த்துக்கலாங்க. இந்த விழுதோட பச்சை வாசனை போகட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. தனி மிளகாத்தூள், சென்னா மசாலா பவுடர், இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதோட பச்சை வாசனை நல்லா போகட்டுங்க. அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ எல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம சென்னாவை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க நான். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. இதை பாருங்க. இப்போ நம்மளோட பிரெட் பூரியும் சென்னா மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம பிரெட்ல நிறைய ரெசிபி பண்ணியிருப்போங்க. ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்லாம் நல்லா இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.